தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கான வீடியோ நிறைய பேர் திரும்ப 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 ஒரு கொஸ்டினை கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னா இந்த கட் ஆஃப் டீடைலை பற்றி அதுவும் குறிப்பாக வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இப்போ நமக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னு தெரியும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு எடுத்தால் ஓரளவு நமக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க ஸோ பொதுவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்றது யாராலுமே எக்ஸாக்டாக கொடுக்க முடியாது எல்லாமே வந்து ஒரு டென்டேட்டிவாக தான் நம்மளால் கொடுக்க முடியும் நானும் அப்படி தான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜென்ரலுக்கு நான் வந்து கட் ஆஃப்லாம் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் கொஸ்டின் அப்போயும் கேட்டிருந்தீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் ஒரு கிளான்ஸ் வேணால் சொல்கிறேன் பட் இது எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லி தயவு செய்து எடுத்துக்காதீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் ஏன்னா இந்த கட் ஆஃப் டீட்டையில பற்றி பேசும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டு போட்டதுக்கப்புறம் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் எனக்கு இது கிடைக்குமா நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் இது கிடைக்குமா அடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக கமெண்ட்டில் வரும் பட் கொடுங்க இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லை நான் ஓரளவு அந்த கிளான்ஸை சொல்கிறேன் இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்க வாய்ப்பு இருக்குது இது அப்படியே இருக்குமா அதுவும் தெரியாது ஏன்னா இந்த கட் ஆஃப் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ வந்து நமக்கு புதிய மெடிக்கல் காலேஜெலாம் வந்திருக்கு ஸோ அது அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது சீட்டு மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அது இல்லாமல் ஒரு நாலு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அது இல்லாமல் நாலு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இது எல்லாமே வரப்போகுது ஸோ வந்தால் நமக்கு இன்னும் வந்து ஃபீஸ் இது சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுலேருந்து நானூறு சீட் வரைக்கும் இன்னமும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அரௌண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சீட்டுக்கிட்ட இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படி ஆச்சுன்னா எல்லாமே ஆச்சு கம்பல்சரி எட்நூற்றம்பது சீட்டு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்ல போகிற கட் ஆஃப் கூட இது சொல்கிறத விட இன்னும் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை பட் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் நான் ஓவராலாக வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு நான் சொல்லலை ஸோ ஓசிக்கு இவ்வளோ வரும் பிசிக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லலை ஓவராலாக நீங்கள் இவ்வளோ இவ்வளோ இது இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டு நிறைய சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தேர் இஸ் நோ ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்த மாணவர்களாக இருக்கணும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கணுமா கட்டாயம் கிடையாது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும் அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதில் வேணா இருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் முழுக்க நீங்கள் வந்து கண்டினியூவாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் படிச்சிருப்பாங்க இன்னொரு ஸ்கூலில் போய் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் மூணு ஸ்கூலில் இந்த ஆறுலேருந்து பன்னெண்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மூணு ஸ்கூலில் போய் படிச்சிருப்பாங்க ஆனால் மூணுமே கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கும் அந்த மாதிரி என்ன ஒரு ஒரு பிரச்சனையுமே கிடையாது ரைட்டிங்களா ஸோ கண்டிஷன் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கணும் ஃபுல்லாகவே ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அவ்வளோதான் அந்த ஸ்டூடெண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம இன்ட்ரொடியூஸ் இன்ட்ரொடியூ இன்ட்ரொடெக்ஷன் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எல்லா கேட்டகிரிலையுமே எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நானூற்றி இருபது நானூற்றி முப்பது நானூத்தி நான் சாரி நானூற்றி ஐம்பது ப்ளஸ் வந்து ஓசி கேட்டகிரிக்கு இருந்தது எப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறதுனாலும் இந்த ஓசின்றது யார் அப்படின்னா அது எந்த கம்யூனிட்டியும் கிடையாது ரைட்டிங்களா அதிக மதிப்பெண் எடுத்து வர எல்லாருமே ஓசிக்கு வந்து காம்படேட் பண்ணுவாங்க இது வந்து ஓபன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க சில பேர் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா இட்ஸ் அவங்க எல்லாருமே எதில் வருவாங்கன்னா அந்த ஓசி கேட்டகிரியில் வந்துடுவாங்க உள்ள பட் மதிப்பெண் கம்மியாக இருந்த ஓசிக்கு வந்தால் அவங்களுக்கு கிடைக்காது தான் பட் இருந்தாலும் அதிக மதிப்பெண் இருந்த ஓசிக்கு வந்தால் அவங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதுதான் ஓசி அது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி ஐம்பதுக்குள்ளே லாஸ்ட் இயரே இருந்தது ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு எஸ்சி கேட்டகிரியில் இருக்கிறாங்க எஸ்டி கேட்டகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அந்த ரேஞ்சில் இருந்தது பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற மற்ற கம்யூனிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மாக இருந்தாலும் சரி எம்பிசியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி எழுபது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது ஆனால் எஸ்சி எஸ்டி கேட்டகரி வரும்போது இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதுலாம் போச்சு பட் இது எதனாலன்னா அவங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மி எஸ்சியில் வந்து த்ரீ பர்சன்ட்டு எஸ்டியில் ஒன் பர்சன்ட்டு அவ்வளோதான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும் அதனால தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் ஸோ இந்த ரேஞ்சில் இருந்த லாஸ்ட் இயர் இந்த வருடம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஓசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓசி அப்படின்னா அதிலிருந்து நான் எஸ்டி வரைக்கும் சொல்கிறேன் டோட்டலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எ நானூற்றி முப்பதுலருந்து நானூற்றி முப்பதில் ஸ்டார்ட் பண்ணி அதாவது நானூற்றி ஐம்பதுக்குள்ளே இதில் ஓசி அதிலிருந்து எஸ்சி எஸ்டி கேட்டி கேட்டகிரி வரைக்கும் இடையில் இருக்கிற எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி எழுபது முந்நூறு அதிகபட்சம் முந்நூறுன்னு வச்சுக்கலாம் அதிகபட்சம் முந்நூறு நான் சொல்கிறது அதாவது நானூற்றி ஐம்பதில் ஆரம்பித்தீங்கன்னா குறைந்தபட்சம் இங்கே முந்நூறு ஸோ இதற்குள்ளே நீ இரு யார் இருந்தாலும் அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து பைஃப பைஃபர்கேஷன் அதாவது எப்படி சொல்கிறது அந்த அந்த கொஷனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கட் ஆஃபை பற்றி பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா அதனால் பட் கட் ஆஃபை பற்றி பேசுனாவே எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா நம்ம சொல்லவே முடியாது ப்ரிடிக்டே பண்ண முடியாது ரேங்க்லாம் வந்தால் தான் ஓரளவாக நம்மளால் கொஞ்சம் நெருக்கமாக நம்மளால் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களால் ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பது இரநூத்தி எழுபது ஒரு முந்நூறு அந்த முந்நூறுலேருந்து ஒரு நானூற்றி ஐம்பதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் உங்களுக்கு டெஃபனட்டாக கிடைக்கிறது உன்னா சான்சஸ் மோர் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இது என்னுடைய பர்சனல் கருத்து தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதை மட்டுமே வேதவாக்காக எடுத்துக்காதீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் அதுதான் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தவறாமல் பாருங்கள் சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ